அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த யூடியூப் வீடியோவிலிருந்து தொடர்ச்சியாக 2019 எம்சிக்யூ வினாக்களை எம்சிக்யூ வினாக்களுக்குரிய விளக்க உரை ஒன்றை வழங்குவோம் என எதிர்பார்க்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இதிலிருந்து நான் கொஞ்சம் விளக்கம் ஒன்றுக்கு போறேன்னு அல்ல. இது நான் எழுதின ஒரு புத்தகம், போதிகவியல் எம்சிக்யூ விளக்க உரைன்றது. அப்ப ஆரம்பத்துல நாங்கள் ஒவ்வொரு வினாவாக பார்ப்பதற்கு முன்ன எம்சிக்யூ செய்வது எவ்வாறு என்று, ஹவு டு டூ எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அதில் நான் முக்கியமாக இந்த புத்தகத்தில் இருக்கிற முன்னுரையிலிருந்து சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு போறேன். ரைட், எம்சிக்யூ பேப்பர் ஒன்றை பற்றி காதச்சா ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம்டா, நானம்மார் தாத்தம்மார் அண்ணா அக்காமார்கள்ட்ட கதைச்சோம்டா, அவங்க செல்ற பெரும்பாலானாக்கள் செல்ற விடயம் என்னண்டா, ரெண்டாவது போதான் போகணும், அல்லது ஒரு 35th எம்சிக்யூ அல்ல 40th எம்சிக்யூ செய்யற நேரம் ரெண்டாவது முடிஞ்சு, அல்லது இன்னொரு 1/2 hour தந்திருந்தா முழுமையாக செஞ்சிருக்கலாம். இந்த அப்படி கதைக்கிற மாணவர்கள் நிச்சயம் கூட்டு. இப்போ செகண்ட் சாய் தேர்ட் சாய் செய்யறாக்களுக்கு நல்லா தெரியும், அல்லது இந்த எக்ஸாம் எழுதின சகோதரர்களோட காய்ச்சி பார்த்தா நல்லா எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அப்ப பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ பேப்பரை ரெண்டவருக்குள்ள செய்யறது ஒரு கஷ்டமான டாஸ்க். நான் சிறந்த ஒரு பயிற்சி எங்கள்கிட்ட இல்லாவிட்டா அது செய்யறது சாத்தியம் இல்லை. பசங்க சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை பேசுறது தான் இந்த கிளாஸ் இந்த வீடியோட நோக்கம். ரைட், அப்ப நாங்க பார்ப்போம் எங்கள்கிட்ட இருக்கிற நான் சொல்ல வர்றது எம்சிக்யூ செய்யறத பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட அறிவு நாலேஜ் மட்டும் எங்களுக்கு போதான். பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவரால் இன்னொரு மாணவருக்கு அல்லது இன்னொரு நண்பனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு அதை பாவிக்கலாம், பேப்பரை 3 hour 4 hour எடுத்து செய்யறதுக்கு பாவிக்கலாம். ஆனா இன நாலேஜ் மட்டும் போதா, நாலேஜ் இருக்குன்னா சரியா விடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கள். ஆனா அப்படி போதா, ஏன்னா 50 MCQ 2 hour செஞ்சு முடிக்கணும். நிறைய மாணவர்கள் ஈக்கிற அவங்களுக்கு பிசிக்ஸ் நல்லா விளங்கி இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பேப்பரை செய்யறதும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களோட முக்கியமான பிரச்சனை 2 hour செஞ்சு கொள்ள தெரியும். அப்ப எங்களுக்கு பிசிக்ஸ் நாலேஜ் கட்டாயம் தெரியும், நாலேஜ் இல்லாட்டி எப்படியும் செய்யல. பிசிக்ஸ் பற்றி சமன்பாடு தெரியாட்டி பாடம் சம்பந்தமான அறிவு இல்லாட்டி எப்படியுமே கேள்வி செய்யல, அது கட்டாயம் தேவை நாலேஜ். ஆனா அது மட்டும் இருந்து ஹை ஸ்கோர் A+ போறது சாத்தியம் இல்லை. ரைட், அப்ப அதுக்கடுத்துதான் இன்னொன்று எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமை எக்ஸாம் ஹோல்ல எப்படி நாங்க நேரத்தை முகாமித்துவப்படுத்துற என்ற விடயம் மிச்சம் முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஸ்லோவா சரியா செஞ்சு இன்னும் வேலை செய்யக்கூடிய ஆக்கலாம், இன்னும் வேலை இல்லை ஃபாஸ்டா பிள்ளையா செஞ்சும் இல்லை. அப்ப நாங்க ஸ்பீடும் முக்கியம், நல்லொரு பிசிக்ஸ் நாலேஜும் முக்கியம், இது ரெண்டும் நிற்கணும். ரெண்டு அதான் நான் ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன். அப்ப இந்த அப்ப 2 hour டைம் மேனேஜ்மெண்ட் நாங்க சரியா செய்யறாங்க, நாலேஜ் நாங்க ஒரு செக்ஷனையும் படிச்சிருக்கோம் ஒரு பகுதியா, அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நுட்பமான விடயங்களை பழகி இருக்கணும், பயிற்சி நல்ல ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்கணும். ஆனா தான் நான் பொதுவா பேப்பர் கிளாஸ் நாங்க ட்ரைனிங்னு சொல்றோம், கைடிங் ப்ரோக்ராம் கைடன்ஸ் தான் தெரியும். நாங்க ட்ரைனிங்கை வச்சுட்டு அந்த பயிற்சி எவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்வளவு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தூரம் ரிசார்ஸ் அவுட்புட் உண்டு எங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். அப்ப இந்த நேர முகாமைக்கு நுட்பமும் பயிற்சியும் கட்டாயம் தேவை. உண்மையில ஒவ்வொரு வினாக்களையும் செய்யும் போது கழிச்சு கொண்டு போறது தான் நல்ல, ஆனால் இதுல முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் இங்க நாங்க சுத்தி காட்டுறோம். பாருங்க, 50 MCQ உள்ளக்குள்ள 2 hour நாங்க செய்யணும், வாசிக்கிறதுக்கு ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா தர்ற, வேறத்தால ஒரு 2.5 hours அல்லது 2 minutes 24 seconds திருத்தமா, ஒரு MCQக்கு ஒரு பழக்கம், ஒரு MCQ செய்யறதுக்கு 2 minutes 2.5 எடுத்தாலும் 2.5 minutes செஞ்சா சரி என்ற ஒரு எண்ணம் பொதுவாக மாணவர்கள்ட்ட இருக்கேன். ஆனா பிசிக்ஸ் எம்சிக்யூ பேப்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நான் இது ஒரு அன்னளவான ஒரு அளவு திட்டம் கொண்டு போட்டு காட்டிக்கிறேன். பாருங்க, ஏறத்தால இந்த 50 MCQல 16 MCQ இருக்கு, அந்த எம்சிக்யூ ஒரு MCQ செய்யறதுக்கு 30 seconds நல்லாவே போதும். அப்ப ஏறத்தால 16 கலந்துருக்கு, அப்ப ஏறத்தால 16 MCQ செய்வதற்கு 8 seconds தாராளமா போதும், சரியா கலந்திருக்கும். இன்னொரு 14 MCQ இருக்கு, அந்த எம்சிக்யூ செய்யறதுக்கு 1 minute அல்லது 2 minutes உட்பட்ட நேரம் தான் தேவைப்படும். நான் பெருமானங்களை போட்டிருக்கேன். அப்ப இன்னொரு 10 MCQ இருக்கு, அதுக்கு ஒரு 2 minutes 3 seconds தேவையாகும். இன்னொரு 10 MCQ இருக்கு, அதுல 3 to 5 seconds தேவை, சில MCQ இருக்கு 5 minutes தேவை.
அப்ப 5 நிமிஷம் தேவை எம்சிக்கு, எப்படி 2 நிமிஷத்துல செய்ய கஷ்டம் செய்யலாம். அப்ப யாருக்கும் இந்த நல்ல பிசிக்ஸ் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஆசிரியர்களுக்கு கூட 2 நிமிஷத்துல செய்யலாம் போற கேள்வி தாராளமா இருக்கு. அப்ப அதுக்கு 5 நிமிஷம் எடுக்க வேண்டி வாரு அந்த கணிப்புகள் செய்யறா. அப்ப அந்த 5 நிமிஷத்தை எப்படி எடுக்கலாம்? சில கேள்விகளை குறைஞ்ச நேரத்துல செஞ்சு நேரத்தை சேமிச்சு வச்சிருந்தா தான் 5 நிமிஷம் சில கேள்விகளுக்கு எடுக்கலாம். அப்ப பாருங்க, நான் பொதுவாக இதுல நான் இந்த விடையா 50 MCQ எடுத்தா அதனால 35-40 MCQ ரஷ்ச்சி தேவைப்படாது. இது ஐரன் வைட் நல்ல ஹை ஸ்கோர் பண்றாக்க 50 MCQ 40-45 மேல எடுக்கிற புள்ளிகள் எடுக்கிற மாணவர்கள ரஃப் ஷீட் எடுத்து பார்த்தா ஏறத்தாழ ஒரு 10 கேள்விக்கு தான் அவங்க ஏதாவது இருப்பாங்க. அப்ப ரஃப் ஷீட் தேவைப்படாத கேள்விகள் ஏறத்தாழ 40க்கு மட்டும் இருக்கு. அப்ப இந்த விடயங்களால் ரஃப் ஷீட் தேவைப்படாத ஒரு கேள்விக்கு 5 நிமிடம் போகாது, 2 நிமிடத்துக்குள்ள செய்யக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த நேர முகாமை சரியா நாங்க இந்த மாதிரி செஞ்சோம்டா. அந்த நான் இதுல சராசரி பரிமாணங்களை போட்டிக்கிறேன், 1 hour 40 minutes செய்யலாம். அது கூடின டைம்ல போட்டாலும் 2 hour எங்களுக்கு முடிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்க இப்படி ஒரு திட்டமிடல் வந்து இருந்தா அப்ப சில MCQ-களை 30 செகண்ட்குள்ள செய்யறதுக்கு நாங்க நல்ல ஒரு ட்ரைனிங் கொண்டு எடுத்துக்கோம். சில நேரம் ஒரு கேள்வி தந்தேன்னா நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு நான் 2 நிமிடத்துல செஞ்சிருக்கேன், 2 நிமிடத்துக்குள்ள செஞ்சிருக்கேன் சந்தோஷப்படலாம். அல்லது 1.5 நிமிடத்துல செஞ்சேன்னு சந்தோஷப்படலாம். ஆனா அதுல சந்தோஷப்படுறதுக்கு இல்ல. காரணம் என்னண்டா, 30 செகண்ட்குள்ளுக்கு செய்ய வேண்டிய ஒரு 1.5 நிமிடத்துக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு MCQ-க்கு நீங்க 1.5 நிமிடம் எடுத்துட்டு சந்தோஷப்படி. ரைட், அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிக் ஐடியா வந்து எங்களுக்கு இருக்கணும். இன்னும் சில விடயங்களை சொல்றேன். உண்மையா வந்து பெரும்பாலான வினாக்களுக்கு சரியான விடிய தெரிவு செய்யறதை விட பிழையான நாள் ஒதுக்கிட்டு மீதிய அடிச்சுட்டு போறது இலகுவானதா இருக்கும். ரைட், அப்ப சில வினாக்களுக்கு நாங்க எப்பயுமே வினா ஒன்று பாக்குற நேரம் விடைகளையும் சேர்த்து பார்க்கணும். என்னண்டா, இப்ப உதாரணமா சொல்றேன்டா, விடை மீட்டர் பர் செகண்ட்ல காணப்படுதுன்னா நாங்க கிலோமீட்டர் பவர்ல கண்டுபிடி இல்ல. விடை கிலோமீட்டர் பவர்ல கண்டிருக்குன்னா எஸ்ஐ அலகு சரி மீட்டர் பர் செகண்ட்ல நாங்க விடையை கண்டுவே இல்ல. அப்ப நாங்க கேள்விய பாக்குற நேரம் விடைகளையும் கவனம் எடுத்து அதற்கேற்றாற் போல்தான் நாங்க வினாவை செய்யணும். அப்ப எப்போதும் வினாவை வாசிக்கும் போது விடைகளையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு நுட்பம். ரைட், பெரும்பாலும் விடைகளை பார்த்தா அந்த விடைகள் வினாவை லேசா இருக்கும். கஷ்டமான ஒரு வினாவாய் கேளு, ஒரு இசை கேள்வி மாதிரி ஒரு கேளு, ஆனா விடை கொஞ்சம் பார்த்தோன்னே கேள்வி லீஸ் ஆகிட்டு. ரைட், அப்ப அடுத்தது வந்து விடைய அடையிறதுக்கு ஒரு கேள்வியில வர எல்லா தரவுகளும் கட்டாயம் தேவைப்படும் ஒண்ணு இல்லை. சில நேரம் அதுல இருக்க சில தகவல்கள் மட்டும் விடை எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, அப்ப அடுத்தது வந்து இப்ப இன்னும் வந்து என்னன்னா கேள்வி பேப்பர் போடுற யாரு? ப்ரொஃபசர்ஸ். அப்ப ப்ரொஃபசர்ஸ் வந்து எப்பயுமே பெரும்பாலான கேள்விகள்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட் உண்டு, ஈஸியா விடையோண்டுக்கு போறதுக்கு சில நுட்பங்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி நுணுக்கமான மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு வேணும்னு அவங்க விரும்புறேன். அதனால கஷ்டமான கேள்விக்குள்ள எப்பயுமே ஒரு சின்ன நுணுக்கம் உண்டு, நுட்பம் உண்டு, ஈஸி வே உண்டு விடைக்கு போறதுக்கு இருக்கும். அதை நாங்க பிடிக்கிறதுக்கு பழகினோம்டா. இந்த MCQ பேப்பர் 2 hour செய்யறது ஒரு பெரிய ஒரு வேலை அல்ல, A+ போறது பெரிய ஒரு வேலை உண்டு அல்ல. உண்மையான இதை கலைக்கிறது வந்து நான் 2006 எக்ஸாம் எழுதினேன். 2006 இந்த பிசிக்ஸ் பேப்பர்ல A+ மார்க்ஸ் எடுத்துட்டு தான் கேட்கிறேன். ரைட், ஏன்னா நான் MCQ செய்யற நேரம் அந்த 60 MCQ இருந்த அதுல 50க்கு மேல் 55க்கு மேல எடுக்கிறதுக்குரிய ட்ரைனிங் பெற்ற மெத்த அதிலிருந்து எப்படி நாங்க இந்த பேப்பர் ஒன்ல 50க்கு 55க்கு மேல் எடுக்கலாம்ன்ற அனுபவ ரீதியா இதை கலைக்கிறேன். ரைட், அப்ப இதுல பாருங்க முழுமையாக சுருக்கள். இப்ப சில கேள்விகள் உதாரணமாக சின்ன நம்பர் எழுதி காட்டணும், 27 5 பிரிக்கணும். 27 5 பிரிக்கிறா 5 தசம் தனி வரணும். 5 விடைகள்ல 5 தொடங்குற ஒரு விட தான் இருக்குண்டா முழுமையா சுருக்க தேவையில்ல, அதை அடிச்சுட்டு போடலாம். ஏனண்டா அப்ப பாருங்க முழுமையான சுருக்கள் இல்லாம விடைகளையும் சேர்த்து நாங்க பாக்குற நேரம் குறைஞ்ச சுருக்களை விடைக்கு வைத்துடலாம். என்னண்டா, இது டைம் மேனேஜ்மெண்டோட சம்பந்தப்பட்ட விடயம். எஸ்ஐல மாதிரி முழுமையாக எழுதி காட்டி விளங்கப்படுத்துறதுக்குரிய பகுதி உண்டல் MCQ. இதுல நீங்க 5 உண்ட சாய்ஸ் பண்றது தான் முக்கியம். அது சரின்னா உங்களுக்கு ஃபுல்லி கிடக்கும். நீங்க எப்படி சாய்ஸ் பண்ணீங்கன்றது முக்கியம் இல்ல. அப்ப இந்த நுட்பங்கள் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். நாங்க உண்மையா வந்து இதை ஒவ்வொரு வினாக்களையும் செய்யும் போது நுட்பங்களை கழிக்கிற நேரம் தான் மிச்சமே நல்லா படக்கூடிய விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு பேசிக் ஐடியா உண்ட தந்திருக்கேன். அடுத்த ஒவ்வொரு வினாவாக நாங்க
தொடர்ந்து செய்வோம் 2019 பேப்பரை. உங்க இந்த புக்கோட பிடிஎஃப் வேர்ஷனை உங்களுக்கு கீழே லிங்க் கொண்டு போட்டிருக்கேன், அந்த லிங்க்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த புக்கையும் எடுத்து பாருங்க. அதோடு நாங்கள் ஒரு வினாக்கள் விளக்கூற பார்ப்போம். ஜெதாக்கள் ஆகாய்.